Vishwak Properties, Aira Avenue. Launching offer. Villa plot per square feet 5999. Vandalur 6 lane road la irukkira ore on road property. For booking call 7401131313. Chennai KK Nagar KM Marthumanai arigil oru iniya udayam. JKV Boutique and Tailoring. Hola! Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays, South India's number one travel brand. We will have a question and answer session. Ukkaranga. So the format of this will be that volunteer orthar varuvaanga. One at a time, please raise your hand. I'll pick who it is. And you can ask your questions directly to team. So ethaniyo per YouTube la kelvigal kettu bal sollama pochuna, this is your chance. Okay, va? Ena comments la ethaniyo varum illaya. So innikku neenga vasama maatikittinga. Makkal will have a lot of questions for you. We will open the floor for questioning. And the first question, sir. சார் வணக்கம் சார், நான் வந்து மட்டக்களப்புலன்னு மகேந்திரன் பேசலை, ராசல் கேமாலன்னு எஸ்எம்எஸ் ஆஜா பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து மூவேந்தர்கள் நடத்தும் வலைப்பேச்சு, இது தமிழ் சினிமா ரசிகர்களின் உயிர் மூச்சு. உண்மையிலேயே வந்து இதோடைய பிக் ஃபேனு நான் வந்து, ஒரு நடிகர்களுடைய ரசிகர்னு சொல்கிறத விட உங்களுடைய ரசிகர்னு சொல்கிறது ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கும் அந்த சினிமா கூட ஒரு பெரிய லிங்க் இருக்குது. நான் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக நிறையா ஏடியாலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால சினிமாவை பற்றி நியூஸ் எனக்கு டெய்லி தெரிஞ்சுக்கணுங்கன்னா உங்களுடைய சேனலில், என்னுடைய ஹிஸ்ட்ரியை பார்த்தாக்கா உங்களுடைய சேனல் வியூ பண்ணாத நாளே இருக்காது. அந்த மாதிரி ஒரு என்னுடைய லைஃப் போயிட்டு இருக்குது. அப்புறம் வந்து ரெண்டாவது ஒரு விஷயம், ஒற்றுமை. அதாவது வந்து உங்க மூணு பேரையும் வந்து 8 வருஷமா யாராலையும் பிரிக்க முடியல. ஏன்னா நிறைய யூடியூப் சேனல்ல பிரிஞ்சு போயிருக்கிறாங்க நிறைய. இது வந்து நடக்கிறது தான், நான் வந்து ரியாலிட்டியை சொல்றேன். ஆனா இந்த ஒற்றுமை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இந்த வலை பேச்சு வந்து யாருமே விலை பேச்சால் வாங்கவே முடியாது என்கிறத நீங்க நிரூபிச்சுட்டு இருக்கீங்க. சரி, ஃபைனலா நான் க்வெஸ்சனுக்கு வரேன். ஆக்சுவலாக வந்து சத்தம் இல்லாமல் ஒரு கொஸ்டின் கேட்குன்னு நினைக்கிறேன், நம்ம சக்தியை போல சொல்லுங்க. இது நீங்களும் வந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறீங்க, ஒரு ஆக்டர் தான், அதனால தான் பார்க்க முடியுது உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் வந்து மாற்றி மாற்றி போட்டு வரீங்க. இது எப்படி, இந்த ட்ரெஸ் கோடு எப்படி, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் வந்து மூணு பேர்த்தையும் கேட்டு நான் உட்காந்துடுறேன், நீங்கள் கொஞ்சம் பதில் சொன்னால் நல்லாயிருக்கும். அப்புறம் அந்தனன் சார், நான் வந்து தல அஜித்குமாரோடைய ரசிகரும் கூட, அந்தனன் சாரோடைய ரசிகரும் கூட. இதில் வந்து கோட் வேர்டு இருக்குது, புரிஞ்சவங்களுக்கு புரியும். புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு வந்து அந்த கதை சொல்ல போகிறேன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருப்பீங்க, ரொம்ப ரசிகர் நான். ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு கதையை சொல்லி முடிக்கும் போது இவங்க யாரை பற்றி சொல்கிறாங்க எதுன்ட்டு அதை பற்றி மண்டை குழம்பி போயிடும். அதை போட்டு தீவிரமாக ஆராய்க்கிறது, அந்த நிகழ்ச்சியெலாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அது நீங்கள் கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பிஸ்மி சார், நீங்கள் வந்து வலைப்பேச்சு ஓடிடின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு மேலே சொல்லியிருந்தீங்க. அதுக்கு பிறகு அதை பற்றி எதுவுமே தெரியல, அது ஏன் ஸ்டாப் ஆகிடுச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அப்புறம் வந்து ரீசெண்டாக தான் தெரியும் நீங்கள் வந்து பெரிய ஆக்டர்னு, ஒரு படத்துலலாம் நடிச்சிருக்கிறீங்கன்ட்டு உங்களுடைய கிளிப்ஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சரி, என்னுடைய இந்த மூணு கேள்விக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லிடுங்க சார். என்கிட்ட ட்ரெஸ்ஸை பற்றி தானே கேட்டீங்க, நியாயமாக நீங்கள் அதை வந்து அந்தனன்னாட்ட தான் கேட்டிருக்கணும், ஏன்னா அவர் தான் டிஷர்ட்டில் எக்ஸ்பர்ட்டு. நான் வந்து அதுக்குன்னு மெனக்கிடுறது இல்லை, சும்மா நம்ம ப்ரோக்ராமுக்காக வழக்கமாக வாங்குகிற ட்ரெஸ்ஸை தான் போடுறது, மற்றபடி அதுக்குன்னு பர்பஸ்லாம் எதுவும் கிடையாது. அந்தனண்ணா தான் டிஷர்ட்டில் எக்ஸ்பர்ட். ஏன்னா நிறைய கேள்வி பாருங்கள், எங்கள் வாட்ஸ்அப்பில் வரும், அந்தனண்ணா எந்த கடையில் டிஷர்ட் வாங்குறாங்க, அந்த ஷாப்பு அட்ரஸை கொடுங்க, இல்லை அதோடய கடை நம்பர்லாம் கொடுங்க, நாங்கள் போய் வாங்கணும் அப்படிலாம் கேட்பாங்க. அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. நான் சொல்லிவிடுவேன் அஜித் கேள்விக்கு. ஆக்சுவலாக இந்த உலகம் என்ன நினைக்குதுன்னா, ஏதோ அஜித்துக்கும் அந்தனனுக்கும் தனிப்பட்ட வாக்கிய வரப்பு தகராறு இருக்குது, அதனால தான் தொடர்ந்து அவர் வந்து நெகட்டிவ் செய்திகளை சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. வலைப்பேச்சை நீங்கள் தொடர்ந்து கவனித்தா தெரியும், நேற்று ஒரு நடிகரை பாராட்டி பேசுவோம்,
இன்றைக்கி அதே நடிகரை பற்றி விமர்சனம் பண்ணுவோம். இது பல பேருக்கு பெரிய குழப்பமாக இருக்கும், ஏன்டா அப்படி நடக்குது, நேற்று நம்பி பார்த்தோம் சந்தோஷமாக இருந்துச்சு, இன்றைக்கி இப்படி அதே ரசிகரை நோக்கடிக்கிறீங்களே அப்படின்லாம் கமெண்ட்டுகள் வரும். நாம் அந்தந்த நேரத்தில் அவர்கள் நடந்து கொள்கிற விதத்தை வைத்து தான் செய்திகளை சொல்லுவோம், விமர்சனம் பண்ணுவோம். அதனால் அவருக்கு எதிரி இவருக்கு எதிரிங்கிறதெல்லாம் கிடையாது, எல்லாரையும் ஓரிடத்தில் வைத்து பார்ப்பது தான் வலைப்பேச்சு. இன்னொன்று, இன்றைக்கி அஜித்தை பற்றி சில தகவல்களை நான் நெகட்டிவாக சொல்கிறேன்னு சொல்கிற பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், அஜித் மிக மிக நல்லவர், ஒரு மிகச்சிறந்த வள்ளல் குணம் கொண்டவருங்கிறத இந்த உலகத்துக்கு முதன் முறையாக சொன்னவன் நான் தான். ஏன்னா அஜித்தினுடைய நெருங்கிய நண்பர், அவருடைய நிழல்னு சொல்கிற பிரதாப் அப்படிங்கிற ஒருத்தரை நான் வந்து ரொம்ப மெனக்கெட்டு அவர் பல நாள் ஃபாலோ பண்ணி அவரை பிடிச்சி நிறைய அஜித் தொடர்பான செய்திகளை, நல்ல நல்ல செய்திகளை சொல்லியிருக்கேன். அதுதான் இன்றைக்கி உழவிட்டுருக்கு பல யூடியூப் சேனலில். அதாவது அஜித்தும் பத்திரிகையாளர்களும் சந்தித்துட்டு இருந்த கொண்டிருந்த காலங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு வந்து அஜித் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் நேர்லேயே பார்த்துருக்கோம். பல நேரங்கள் அவர் எவ்வளோ கஷ்டப்படுறவங்களுக்கு அள்ளி கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அதை வந்து பதிவும் பண்ணியிருக்கோம். அப்படியே மெல்ல மெல்ல அவர் விலகி, எனக்கு இந்த உலகத்துக்குமே சம்மந்தம் இல்லை, நானும் என் குடும்பமும் அப்படின்னு அவர் மாறின பிறகு அதனால் வருகிற பிரச்சனைகளை நாம் எடுத்து சொல்கிறோம். இப்போ அஜித் வந்து எதையுமே கண்டுக்காமல் இருக்கிறதுனால அஜித்தை பற்றி பல தவறான தகவல்களை இன்றைக்கி சோசியல் மீடியாவில் சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ சமீபத்தில் வெள்ளம் வந்தப்போ அஜித் வந்து தன் வீட்டை திறந்து ஒரு 20,000 பேர் தங்க வச்சாருன்னு சொல்கிறாங்க. அது எப்படி 20,000 பேர் அந்த வீட்டில் தங்க முடியும்னு எனக்கு தெரியல. நாங்களும் அஜித் வீட்டை பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பல தகவல்கள், திடீர்னு ஒன்று சொல்லுவாள், அந்த மாதிரி புருணே மன்னருடைய மகள் வந்து 3 நாளாக சாப்பிடவே இல்லை, அப்புறம் மன்னர் ரொம்ப கவலைப்பட்டு என்னான்னு விசாரிக்கும்போது இந்த அஜித்துன்னு ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்கார், அவரை பார்த்தா தான் நான் சாப்பிடுவேன்னு அந்த அம்மா அழுததாகவும், அப்புறம் இங்கேருந்து அஜித்துக்கு வீடியோ கால் போட்டு அவர் சாப்பிட சொன்ன பிறகு தான் அந்த அம்மா சாப்பிட்டதாகவும்லாம் தகவல்கள் பரப்பிட்டு இருக்காங்க. என்னென்னா அதை 10 பேர் ஷேர் பண்ணும்போது உண்மையாக மாறுது. ஸோ அப்படியெல்லாம் நம்பாதீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். எப்படி வந்து அவர் பல நல்ல விஷயங்களை செய்தது இந்த மக்களுக்கு சொன்னமோ, அதே மாதிரி நீங்கள் நம்புகிற பல விஷயங்களை நம்பாதீங்க. அதெல்லாம் ரசிகர்கள் அவங்க ஆர்வத்தின் மிகுதியால் செய்கிற விஷயம்னு சொல்கிறோம். இது உங்களுக்கு நெகட்டிவாக தெரியுது, அவ்வளோதான். மற்றபடி நமக்கும் அஜித்துக்கும் எந்த தனிப்பட்ட பிரச்சனையும் கிடையாது. எல்லாரையும் விட நான் அஜித்தை ரொம்ப நேசிக்கிறேன். தேங்க்யூ சார். அந்த கதை சொல்கிற செக்மெண்ட்டையே நிறுத்திட்டீங்கன்னு கேட்டதுக்கு இப்போ இவர் சொன்னது ஒரு முக்கியமான காரணம். என்னென்னா அந்த கதை சொல்லுங்க, இதில் பார்த்தீங்கன்னா பல வெளி உலகுக்கு தெரியாத பல விஷயங்களை இவங்க ரெண்டு பேரும் அப்படியே உட்காந்து பேசுவாங்க. இவர் ஒன்றுமே தெரியாத மாதிரி, அண்ணே அப்படியாண்ணே அப்படின்னு கேட்பார். ஆனால் அந்த விஷயம் இவருக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியாக அது இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பல பேர் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் ரஜினிகாந்த் இப்போ தான் டிஃபன் சாப்பிட்டோம், நானும் கமலஹாசன் இப்போ தான் கட்டி பிடிச்சோம் அப்படிங்கிற ரேஞ்சில் ஃபுல்லாக ஊட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ரசிப்பதற்குன்னு ஒரு கூட்டம் இருக்காது, தனி கதை. அதனால் என்ன பண்ணிட்டோம், அந்த டைப்பான செய்தியை கொடுத்தோம்னா நம்மளும் அந்த மாதிரியான ஒரு யூடியூப் சேனலாக அது மாறிடுற ஆபத்து இருந்தது. அதனால தான் அந்த விஷயத்தை வந்து அப்படியே ஓரங்கிட்டு. இன்றைக்கி கூட இவர்கிட்ட பாருங்கள், ஒரு 4 தடவை கேட்டேன், தலைவா நம்ம 2 செக்மெண்ட் தான் நம்ம கொடுக்குறோம், நீங்கள் இந்த கதை சொல்கிற விஷயத்தையும் நீங்கள் பண்ணுங்க என்ன. இவரும் தலைவா கதை யோசித்து பார்க்குற ஒன்றும் வரலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தயங்கினார். ஸோ இதுதான் காரணம். அதுக்கப்புறம் அந்த வலைபேச்சு ஓடிடி, அது என்னென்னா ஒரு நிறுவனம் நம்மளை அணுகுனாங்க, இந்த மாதிரி ஓடிடின்னு ஒரு விஷயம் கொண்டு வரணும், ஒரு யூடியூப் சேனல் ஓடிடியில் வந்தால் ஒரு புதுமையாக இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதை அவர் சொல்லும் போது நமக்கு பிரமிப்பாக இருந்தது. ஓகே அப்படின்னு அந்த முயற்சியை நாங்கள் பண்ணணும். அதே நேரம் என்னென்னா அதற்காக வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷனுங்கிற பேரில் வந்து நம்ம அதுக்கு ஒரு பணம் வாங்குற மாதிரியான ஒரு சிக்கல் இருந்தது. அதில் நமக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. ஆனால் தெரியாதனமாக மண்டையை ஆட்டியாச்சு. அப்புறம் தான் யோசித்து பார்த்தோம், ஏன்னா நம்ம நிகழ்ச்சியை ரசிக்கும் நண்பர்களிடமிருந்து நம்ம பணம் வாங்கணுமா, அதில் நமக்கு ஒரு பங்கு வரணுமா அப்படின்னு யோசித்தோம். நல்ல வேலை அதுக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய அளவில் ஆதரவு கொடுக்கலை, அதனால் அதை ஊற்றி மூடிட்டோம். எல்லாருமே ஒரு நிறுவனத்தை மூடும் போது வருத்தப்படுவாங்க, ஆனால் உண்மையில் வலைபேச்சு ஓடிடியை மூடினதில் அதிக சந்தோஷப்பட்டது நாம தான். என்னென்னா உங்களிடமிருந்து நம்ம வந்து 1 பைசா கூட வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தோம். ஸோ அதனால் அந்த முயற்சி வந்து அப்படி ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் அதை நினைத்து வருத்தப்படாமல் சந்தோஷப்பட்டீங்கன்னா நாங்கள் கூடுதல் சந்தோஷப்படுவோம். பேர் விஜயராகவன், மதுரை பக்கம்தான். ஆக்சுவலி எனக்கும் உங்களுக்கும் நிறையா கனெக்ஷன் இருக்குது, ஆனால் அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு மட்டும் தெரியும்.
கேட்டீங்கன்னா நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், அதுல நீங்க நிறைய பேசுற கருத்துக்களை கேட்டு உங்களுக்கு அகேன்ஸ்டா நானே ரிப்ளை வீடியோ எல்லாம் போடுவேன். பார்த்த வரைக்கும் சந்தோஷம் சார். என்னைக்காவது ஒரு நாளைக்கு ரிப்ளை பண்ணுவீங்க பார்த்தா, ஆனா இப்பதான் பண்றீங்க, சந்தோஷம். நல்லா திட்டிருக்கீங்க சம்டைம்ஸ். என்ன பண்றது, தளபதியோட ஃபேன் ஆச்சு. சரி, எனக்கு ஒரே ஒரு கேள்வி பிஸ்மிஸ் ஆகிட்ட, நீங்க ஏன் தளபதி அவர்கள் அரசியலுக்கு வர்றத வன்மையா கண்டிக்கிறீங்க உங்க வீடியோல? அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவர் லாய்க்கே இல்லை, அவர் என்ன பண்ணி கிழிச்சிருவாரு, இப்படிலாம் எப்படி நீங்க பேசுறீங்க? ஒரு உச்ச நட்சத்திரமா இன்னைக்கு வந்து உட்காந்துருக்காரு, ஆல்மோஸ்ட் நீங்க தான் சொல்றீங்க 200 கோடி 250 கோடி. இப்ப கூட உங்களுடைய வீடியோ பார்த்து தான் வரேன். எந்த வீடியோனா கோட் படத்தோட அந்த வீடியோ. இவ்வளோ தெரிஞ்ச நீங்கள் இவ்வளோ ஃபெமிலியரான ஃபேஸாக இருக்க ஒரு நபர், அதுவும் தமிழர், தமிழ்நாட்டில் முதல் முறையாக வளரும்போது உங்களை மாதிரி வளர்ந்த நபர்கள் எதிர்த்தா, இல்லை நீங்கள் தப்பான விஷயங்களை பரப்பும்போது மக்கள் மத்தியில் போய் தப்பாக சேராதா? இந்த மாதிரி கேள்வியை தான் நம்ம விரும்புகிறது, வரவேற்கிறது. விஜய் குறித்து நான் விமர்சனம் பண்ணுவது ஒரு வகையில் அவர் மீதான அக்கறையின் வெளிப்பாடு தான். இன்னொரு தகவலையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட அவருடைய மேனேஜர் மூலமாகவே ஒரு தகவலை நான் சொன்னேன். விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ஆனால் இந்த பட்ஜெட் குறித்து வந்து அவர் ஒரு கருத்து கூட சொல்லலை. இது குறித்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா கூட ஒதுக்காத இந்த பட்ஜெட் குறித்து கருத்து சொல்லலைன்னா இவர் ஏன் கட்சி ஆரம்பிக்கிறாரு நான் சொன்னேன். இவர் என்னன்னா அதை அப்படி ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே போய் சொல்லிட்டாரு. அப்போ விஜய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆமாம், நான் தப்பு பண்ணிட்டேன், பட்ஜெட் பற்றி மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் பற்றியும் நான் பேச மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதன் மூலம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, விஜய் மீது நாம் வைக்கிற விமர்சனம்ங்கிறது அவர் மீதான அக்கறையில் தான். இது ஒரு பக்கம். விஜயினுடைய அரசியலை நான் எதுக்கிறேன் அப்படின்னா, நான் அடிப்படையில் ஒரு கம்யூனிசம் சார்ந்த அந்த கம்யூனிச கருத்தியல்ல நம்பிக்கை கொண்ட ஒருத்தன். நான் வந்து நடிகர்கள் நாடாளுவதை ஆதரிக்கலை, எதிர்க்கிறேன். இதுதான் முக்கியமான விஷயம். அதற்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, இதே விஜய் நீட்டுக்காகவும் இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற மக்கள் பிரச்சனைக்காகவும் ரோட்டுக்கு வந்து போராடுனா அடுத்த நிமிஷம் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்க தயங்கவே மாட்டான். ஆனால் அவர் சினிமாவில் வந்து நல்லவராக நடிக்கிற அந்த பொய் முகத்தை, ஒரு மாஸ்கை வச்சுக்கிட்டு உங்களிடம் வாக்கு கேட்டு வராருங்கிறத நான் வந்து வன்மையாக எதிர்க்கிறேன். அந்த அடிப்படையில் தான் விஜயினுடைய அரசியலை எதிர்க்கிறேன். ஆனால் விஜயினுடைய சினிமா வெற்றியை எங்களை போல் யாருமே கொண்டாடினதில்லை. உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வலைப்பேச்சா விஜய் பேச்சு, விஜய் சொம்புன்னு சொல்கிறத நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க, நாங்கள் அதை டெய்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதன் மூலமே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், விஜயினுடைய சினிமாவை ஆதரிக்கிறேன். ஏன்னா விஜய் வந்து முதல் படத்தில் வந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவருடைய வளர்ச்சி வந்து அப்படி பார்த்துட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவருடைய சினிமா வெற்றியை, அவருடைய உயரத்தை வந்து கொண்டாடுறோம். அரசியலை வந்து நம்ம எதிர்க்கிறோம். ஒருவேளை அவர் மக்களுக்கான அரசியலை எதிர்காலத்தில் கையில் எடுத்தால் நிச்சயமாக வரவேற்போம். மற்றபடி அவருக்கும் நமக்கும் வாக்கியா வரப்பு பிரச்சனை கிடையாது. சார் வணக்கம். என்னோட கேள்விக்கு நீங்கள் மறக்காம தைரியமாக பதில் சொல்லுவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. நீங்கள் சந்தித்த மோசமான அரசியல்வாதி, ஆன்மீகவாதி, திரைப்படத்துறைவாதி? அரசியல்வாதி பக்கம் நம்ம பெருசா போனதில்லை. ஆமா, ஆன்மீகவாதின்னா சிவசங்கர் பாபா. அவரை பற்றி பின்னாடி வந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவரை சந்திக்க நான் பலமுறை அவர் ஆசிரமத்துக்கு போயிருக்கேன். பட் பத்திரிகையாளராக தான் ஒவ்வொரு முறையும் போயிருக்கேனே தவிர பக்தனாக போனது கிடையாது. பல கேள்விகளை அவர்கிட்ட கேட்டு திணறடிச்சிருக்கோம். பட் அப்போவே வந்து எனக்கு ஒரு, அதாவது யாகவா முனிவரையும் சிவசங்கர் பாபாவையும் சந்திக்க வைத்ததே நானும் உதயசூரியனுங்கிற நண்பரும் தான். அந்த சந்திப்பு எவ்வளோ பெரிய பிரச்சனையாகி ஒரு பெரிய வைரலாச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். துண்டால் அடித்தார். ஸோ அந்த சந்திப்பு நாங்கள் கூப்பிட்டோங்கிறதுனால தான் அவர் வந்தார். பட் அப்போவே வந்து இவருடைய பாதை சரியில்லைங்கிறத நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம். அது பல வருடங்கள் கழித்து நடந்தது. நான் பார்த்த மோசமான ஆன்மீகவாதி அவர் தான். இல்லை, அரசியல்வாதியை பற்றி நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அதுக்கு வந்து அச்சம் காரணம் கிடையாது. அதில் விதிவிலக்காக தான் நல்லவங்க இருக்காங்கங்கிறதுனால நம்ம வந்து பெரிய லிஸ்ட்டே போட முடியாது. அதே மாதிரி சினிமாவிலையும் சரி, நல்லவர்களும் இருக்காங்க கெட்டவர்களும் இருக்காங்க. அதே நேரம்
எல்லா நேரமும் ஒருத்தவங்க கெட்டவங்களாக இருக்கிறது இல்லை, எல்லா நேரமும் ஒருத்தவங்க நல்லவங்களாக இருக்கிறது இல்லை. சில நேரத்தில் இந்த முகம் காட்டுவாங்க, சில நேரத்தில் அந்த முகம் காட்டுவாங்க. அதனால தான் வலைப்பேச்சில் அவங்களுடைய நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் வந்து நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த நெகட்டிவை நம்ம, அது சில பேர் கேட்பாங்க, இப்போ அவர் கூட கேட்டார், ஏன் இந்த மாதிரிலாம் திட்டுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மனிதனை வந்து கடவுளாக பார்க்காதீங்க, சக மனுஷனாக பாருங்கள். எல்லா மனிதருக்கும் ரெண்டு முகம் இருக்கிற மாதிரி நாம் ஆராதிக்கிற சினிமா நடிகர்களுக்கு ரெண்டு முகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான். இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த நிற்கிறார் பாருங்கள், வெள்ளை சட்டை. நாங்கள் இவரை சத்யான்னு கூப்பிட்றோம்ல, ஆனால் இவர் பேர் வந்து வேறு. ஆனால் இவரை சத்யான்னு தான் நாங்கள் பல வருஷம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் வந்து இதே மாதிரி வெளிநாடு போகும்போது அவர் பாஸ்போர்ட்டை கொடுத்தா அதில் மைக்கேல் மாதிரி வேறு ஒரு பேர் இருக்குது. என்னையா அது வேறு ஒரு பேர் இருக்குன்னு கேட்டால், அப்போ தான் அந்த உண்மையை சொல்கிறாரு, இவர் பேர் மைக்கேலு, ஆனால் சிம்பு நடித்த ஒரு படத்தில் அவர் பேர் சத்யா, அதனால தான் பேரையே சத்யான்னு மாற்றிக்கிட்ட தம்பி தான் இவர். இப்போ ஒரு நாள் வலைப்பேச்சுக்காக சிம்புவை வந்து இன்டர்வியூ எடுக்க போகிறாரு அந்தனை, தம்பி தான் அதுக்குடைய கேமராமேனு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, சிம்பு கூட அவர் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கல. ஏன்யா அவருக்காக பேரை மாற்றிக்கிட்டேனே, அவரை நேரில் பார்த்து ஒரு எக்ஸைட்மெண்ட் கூட இல்லையே என்னான்னு கேட்டால், வலைப்பேச்சு பார்த்து பார்த்து நான் பக்குவமாயிட்டேன் அப்படின்னு சொன்னான் அந்த தம்பி. இந்த மாதிரி நம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த சினிமாங்கிறது எல்லாருக்குமே வேணும் தான். அதுக்காக அவங்கள ஒரு கடவுள் ரேஞ்சில் வச்சுக்கிட்டு அவங்கள விமர்சனம் பண்ணுறவங்களுடைய மொத்த சந்ததியை இழுத்து என்ன கண்ணா பின்னான்னு திட்டுற இந்த வெறித்தனத்தை வந்து நம்ம மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வணக்கம், என் பேர் லெனின். அதாவது வலைப்பேச்சு வந்து ரொம்ப வருஷமாக நாங்கள் பார்த்துட்ருக்குறோம், நிறைய மாதிரி இங்கே இருக்கிறவங்க மாதிரி நானும் அப்படி தான் ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்குறேன். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு சிலர் சொன்னாங்க இல்லையா, நீங்கள் வந்து வேறு வேறு தளங்களில் வந்து போகணும்னு சொல்லி தயவுசெய்து அப்படி பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிறது தான் நான் ஒரு ரசிகராக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த எவ்ரி டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா, சொல்லும்போது காரில் போகும்போதோ இல்லை வீட்டில் இருக்கும்போதோ ஏதோ ஒன்று ஒரு தடவை கேட்டணும் அப்படிங்கிற ஒரு மனசுக்கான நெருக்கம் இருக்கு இல்லையா. நீங்கள் மூணு விஷயம் பேசுகிறது அந்த விஷயங்கள் வந்து யதார்த்தமாக இருக்குது. அதாவது இப்போ எந்த ஒரு கூடுதலும் கிடையாது, குறையதும் கிடையாது. என்ன அன்னைக்கு அன்னைக்குள்ள சம்பவங்கள் என்னவோ அதை வந்து ஒரு யதார்த்தமாக நீங்கள் பேசுகிறீங்க. அது எங்களுக்கு அவ்வளோ மனசுக்கு நெருக்கமாக இருக்குது. நாங்கள் திரைத்துறையை பற்றி ஏதோ தெரிஞ்சுக்கணும் வச்சுக்கணுனாலுமே அதுவும் நாங்கள் உங்களுக்கு இதாக இருக்குது. அதனால் வந்து இந்த தளத்தை தயவு செய்து நீங்கள் விட்டுறாதீங்க, வேறு தளத்துக்கு நீங்கள் போக தேவையில்லை. இதுவே உங்களுக்கு லட்சக்கணக்கான ரசிகர்களை உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருச்சு. இன்னும் பல வருஷங்கள் இதுலேயே தொடரணும் அப்படிங்கிறத ரசிகராக வேண்டிக்கிறேன். அடுத்து என்னோடய கேள்வி அப்படின்னா என்ன அப்படின்னா, சில நடிகர்கள் பேர் கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இருந்தாலும் சில நடிகர்கள் வந்து அதாவது தயாரிப்பாளர்கள்ட்ட வந்து பணம் வாங்கிட்டு, அதாவது ஒன்று ரெண்டு இல்லாமல் வரிசையாக ஒன்று ரெண்டு மூணு நாலு விட வாங்கிட்டு படத்தையே நடிக்காமல், ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ வந்து தயாரிப்பாளர் சங்கம் சேர்ந்து வந்து அவங்க வந்து தடை பண்ணியிருந்தாங்க. அப்படி தடை பண்ணிட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்போ நடிகர் சங்கம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கூடி பேசிக்கிறோம் வச்சுக்கிறோம் சொல்லி அதை அவங்க இது பண்ணாங்க. இப்போ என்னோடய கேள்வி வந்து என்னென்னா, தயாரிப்பாளர் சங்கம் ஏன் அதை வந்து ஒரு உறுதியான நிலைப்பாடாக எடுக்க மாட்டேங்கிறாங்க? இப்போ அது வந்து ஏன் நான் இதுக்கே சொல்கிறேன்னா, இப்போ ஒரு சில நடிகர்கள் செய்கிற தவறுகள்னால நிறைய தயாரிப்பாளர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அப்படி அவங்க பாதிக்கப்படுறதுனால நல்ல நல்ல படங்கள் வர மாட்டேங்குது. இப்போ நான் எங்களை மாதிரி ஆட்கள ஒரு நல்ல படங்களை வராதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறோம். மாஸ் படங்கள் கண்டிப்பாக தேவை தான், இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் நல்ல படங்களை எடுக்கணும் அப்படின்னா தயாரிப்பாளர்கள் முன் வரணும். அப்போ இவங்கள மாதிரி நடிகர்கள்ட்ட வந்து அவங்க பணத்தை கொடுத்து லாக் ஆகிட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு நல்ல படங்கள் வர்றதில்லை. அப்போ தயாரிப்பாளர்கள் உறுதியான நடைப்பாடு எடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் நினைக்கிறோம். அது ஏன் தடங்களாகவே நடந்துருக்கு, ஏதாவது வழிகள் இருக்குதா? இல்லை, இந்த முறை வந்து ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ தயாரிப்பாளர் சங்கமும் நடிகர் சங்கமும் இணைந்து சமீபத்தில் ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தினாங்க. அந்த மீட்டிங்கில் நடிகர் சங்கம் இவங்க சொன்ன எல்லா கோரிக்கைகளையுமே ஏற்றுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இவங்க ஒரு 11 கோரிக்கைகளை சொல்லியிருக்காங்க நடிகர் சங்கத்தில். அதில் முக்கியமான கோரிக்கை வந்து, இந்த மாதிரி அட்வான்ஸ் வாங்கிட்டு டேட்டு கொடுக்காம வேறு தயாரிப்பாளர்களுக்கு, இதை விட அதிக சம்பளம் கொடுக்குறவருக்கு டேட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த பிரச்சனைகளை முதல்ல சால்வ் பண்ணுறாங்க. அதற்காக தான் இப்போ அறிவிக்கப்படாத ஒரு ரெட்டெல்லாம் சில நடிகர்கள் மேலே போட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிவியராக எடுப்பாங்க அப்படிங்கிறதுனால தான் நடிகர் சங்கம் ரொம்ப இறங்கி வந்து எல்லாத்தையுமே நாங்கள் ஏற்றுக்கிறோம், நிச்சயமாக நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அதை எழுத்துப்பூர்வமாக அவங்க கொடுக்கணும் அப்படின்னு தயாரிப்பாளர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. அதை எழுத்துப்பூர்வமாக கொடுத்த பிறகு இவங்க அறிவித்த ஸ்ட்ரைக் கூட இல்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. என்னோடய நேம் அசைன், நான் ஒரு ஃபிலிம் மேக்கர், ஒரு 6 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இருக்கிறது 2 கொஸ்டின்.
ஃபஸ்ட் க்வெஸ்சன் பிஸ்மி சார் உங்களுக்கு, நீங்கள் வந்து திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர், அதுலேருந்து உங்கள் ஜேர்னி சென்னைக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா அங்கே நிறையா ஸ்டீரியோ டைப்ஸ் இருந்துச்சு, அதை வந்து உடச்சி எப்படி நீங்கள் வந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் பர்சனலாக கேட்கணும்னு நினச்சேன். அது பர்சனல் க்வெஸ்சன். இன்னொரு க்வெஸ்சன் என்னென்னா, ஐடியாலஜின் சினிமா, சினிமாவில் ஐடியாலஜி சொல்கிறது வந்து எவ்வளோ முக்கியம், அதாவது ஒரு சீனில் ஒரு ஃப்ரேமில் ஒரு கதை இருக்குங்கிற மாதிரி ஒரு டயலாக்கு எவ்வளோ தூரம் முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களை பாதித்த டைலாக், உங்கள் மூணு பேருக்கு தான் கேட்குறேன், உங்களை பாதித்த ஒரு டைலாக் அப்படிங்கிறது என்ன? அதுதான் என்னோடய கேள்வி சார், தேங்க்யூ. அந்த என்னை பற்றின தனிப்பட்ட கேள்விக்கு நம்ம உங்களை நேரில் சந்திக்கும் போது பதில் சொல்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சினிமா பற்றி நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. என்னென்னா, இன்றைக்கு பார்த்திங்கன்னா பல இயக்குநர்கள் வந்து தங்களுடைய ஐடியாலஜியை வந்து சினிமாவில் வந்து அதை திணிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, அதை பயன்படுத்துவதால் பார்த்திங்கன்னா சினிமாவிலேயே ஒரு மிகப்பெரிய சர்ச்சைகள் உருவானதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இன்னும் இப்போ கூட வாழைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகியிருக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே, அது வந்து உண்மையிலேயே ஒரு தமிழில் வந்து ஒரு அற்புதமான படம், அதில் எந்த மாற்றமே இல்லை. அதே நேரம் அந்த இயக்குனர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவருங்கிறதுனால தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த பெயின்ஃபுல்லான பல விஷயங்களை வந்து அதில் கொண்டு வர்றாரு. அது மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா, மற்ற சமூகத்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு உறுத்தலாக இருக்குது. அது தொடர்பாக வந்து ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் என்னை பொறுத்தவரை, மற்றவர்களை காயப்படுத்தாத கோபப்படுத்தாத உங்களுடைய கருத்தியலை உங்கள் படங்களில் நீங்கள் நிச்சயமாக சொல்லலாம். அதே நேரம் நீங்கள் ஒரு உண்மையை சொல்லும் போது அதனால் எதிராளி காயப்பட்டால் அதுக்கு வந்து நிர்வாகம் பொறுப்பில்லை அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் நினச்சதை வந்து சொல்லலாம், அதுக்கு வந்து உங்களுக்கு உரிமை இருக்குது. திரைப்படம் போன்ற அந்த ஊடகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உண்மையை பதிவு பண்ணுகிற ஒரு கலையாக தானே இருக்கு. இத்தனை வருடங்களாக தமிழ் சினிமா அப்படிங்கிறது மக்களை முட்டாளாக்கி மழுங்கடித்து அவங்களுக்கு ஒரு குரங்கு வித்த காட்டுற மாதிரியான ஒரு கேளிக்கை பொருளாக மட்டுமே தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவருடைய வாழ்வியலையும் பதிவு பண்ணுகிற ஒரு ஊடகமாக வந்து தமிழ் சினிமா மாறியிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். அதே நேரம் இங்கே வந்து இன்னொரு போக்கும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வெளிப்படையாகவே பேசலாம், பாரஞ்சித் மாரி செல்வராஜ் போன்றவர்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், அவங்க அவங்க வாழ்க்கையில் பட்ட வேதனையை துன்பத்தை துயரத்தைலாம் பதிவு பண்ணும்போது வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தங்கள் சமூகத்தினுடைய பெருமையை படமாக எடுக்கிறாங்க. இங்கே தான் பெரிய சிக்கல் வருது. ஒரு சாதியில் பிறந்ததால் அவன் பட்ட அவமானத்தை படமாக எடுப்பதுங்கிறது வேறு, என் சாதி தான் பெரிய சாதி, நாங்கள் தான் எல்லாரையும் விட மேல் அப்படின்னு இந்த சுய தம்பட்டம் அடிக்கிற படங்கள்ங்கிறது வேறு. ஸோ இந்த மாதிரி படங்களை நம்ம அடையாளம் கண்டு கொள்வது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ உதாரணத்துக்கு இந்த சாதி பெருமை பேசுகிற படங்களை நீங்கள் வெற்றி பெற வைத்தால் அந்த மாதிரி 100 படம் வந்துடும், அது வந்து இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து. இந்த மாதிரி படங்களை வளர்ப்பதா அல்லது அந்த படங்களை வந்து நிராகரிப்பதா அப்படிங்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு படத்தை ஆதரிப்பதிலும் நிராகரிப்பதிலும் தான் தமிழ் சினிமா எதிர்காலத்தில் எந்த திசையை நோக்கி நகரணும் அப்படிங்கிறதே தீர்மானிக்கப்படும். அதனால் நீங்கள் நல்ல படங்களை ஆதரிங்க, இதே மாதிரி வன்மத்தோடு வருகிற இந்த கருத்தியல்களை நீங்கள் நிராகரியுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள்.